தமிழோடு இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா எங்களின் சகோதரர், சீனா எங்களின் கூட்டாளி என்று இரண்டு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணும் விதமாக தற்போதைக்கு இலங்கை கூறி பல விதங்களில் பல விஷயங்களை பேசி வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி பார்த்தரலாம். இதற்கு அடுத்ததாக சீனா வரலாற்றில் முதல் முறையாக நீரடியில் செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவணியை உருவாக்கி வருவதாக தெரிய வந்துள்ளது. இதை பற்றி நம்ம வந்து விரிவாக பார்த்தரலாம். இதற்கு அடுத்ததாக அர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையே தற்போதைக்கு மோதல் போக்கு வெடிச்சிருக்கு, நம்ம பார்த்துருப்போம். இப்ப அர்மீனியாவிற்கு ஆதரவாக ஈரான் சிலிருந்து 50,000 படை வீரர்களை அனுப்ப போவதாக தகவல் வெளிவந்திருக்கு. இதை பற்றி பார்த்துட்டு கடைசியாக நைஜீரியாவில் லாரியும் இரண்டு பஸ்ஸும் மோதி மிகப்பெரிய அளவில் கோர விபத்து அரங்கேறியிருப்பதாக காணப்படுகிறது. சிலர் வந்து உயிர்ந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோவை நம்ம நிறைவேச்சுக்கலாம். அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க என்று விரிவான நிகழ்ச்சிக்குள் நம்ம இப்ப செல்லலாம். இலங்கை தற்போதைக்கு இந்தியா மற்றும் சீனாவை விட்டே கொடுக்காமல், இவர்களிடம் அவரையும் அவர்களிடம் இவரையும் இப்படி மாற்றி மாற்றி விட்டே கொடுக்காமல் இரண்டு பேர்த்தையும் வந்து பேலன்ஸ் செய்யும் விதமாக, உறவை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்லும் விதமாக தற்போதைய சூழ்நிலையில் பல விஷயங்களை பேசி வந்துகிட்டு இருக்கு. அவற்றின் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அண்டை நாடான இலங்கை தற்போதைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடியை வந்து சந்திச்சு வந்துகிட்டு இருக்கு. தற்போதைக்கு பல நாடுகளிடம் உதவி கேட்டு வருகிறது. பல நாடுகள் சேர்ந்து உதவியும் வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பெரிய அளவிலான நெருக்கடி சூழ்நிலையில் இருக்கும் இந்த ஒரு பிரச்சனைக்கு மத்தியில், அதாவது பொருளாதார நெருக்கடி சூழ்நிலைக்கு மத்தியில், இந்தியா இந்த ஆண்டு 2022 கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் அதிக அளவில் கடன் வழங்கி மிகப்பெரிய அளவில் உதவி செய்த ஒரு முக்கிய நாடாக, ஏன் நம்பர் ஒன் நாடாக இந்தியா தற்போதைக்கு உருவெடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய் கடனை இந்தியா இந்த ஆண்டு இலங்கைக்கு வழங்கியிருக்கு. அதற்கு முந்தைய ஆண்டு, அதாவது போன ஆண்டு நம்ம வந்து பார்க்கும்போது இந்தியாவை விட சீனா அதிக அளவிற்கு கடன் வழங்கியிருக்கு, பெரிய அளவிற்கு கடன் கொடுத்ததாக பார்க்கப்படுது. பட் இந்த நேரத்தில் பிரச்சனைக்குரிய காலகட்டத்தில் இந்தியா தான் அதிக அளவிற்கு உதவி செய்ததாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போதைக்கு இந்தியாவிற்கான இலங்கையின் தூதர் மிலிண்டா மொராக்கோடா அவங்க வந்து தற்போதைக்கு நிகழ்ச்சி ஒன்றின் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா எங்களோட சகோதர நாடு, சகோதர சகோதரினர், அங்கிட்ட ஒரு புறம் சீனா எங்களுடைய கூட்டாளி அப்படின்ற ஒன்றை வந்து ராஜபக்சே தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வாய் சண்டை இது என்னதான் இருந்தாலும் குடும்பம் குடும்பம் தான், குடும்பத்துக்குள்ள ஒன்று தான், கடைசியாக நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து எப்பயுமே வந்து சகோதர சகோதரினர், இந்தியா எங்களோட சகோதரர் சகோதரினர், அங்கிட்ட ஒரு புறம் சீனாவும் எங்களோட கூட்டாளி அப்படின்றதை வந்து குறிப்பிட்டு கூறியிருப்பது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒன்று. இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி குறிப்பிட்டாங்க. சரி, ஓகே, ஒரு புறம் வச்சிடலாம். பட் நினைவு கூற வேண்டிய ஒன்று என்னன்னா, இந்த பிரச்சனைக்குரிய காலகட்டத்தில் இந்தியா சிலிருந்து உணவு கப்பல் அனுப்பப்பட்டுச்சு, அங்கிட்ட ஒரு புறம் சீனா சிலிருந்து உணவு கப்பல் அனுப்பினாலும் பரவாயில்ல, உணவு கப்பல் அனுப்பினதான் கொஞ்சம் முகம் சொல்லிக்கக்கூடியதாக இருக்கு. பட் இருந்தாலும் இலங்கை அதை வந்து மறுக்க முடியாது, வரவானா அப்படின்னு சொல்லி வந்து திருப்பி அனுப்ப கூடிய ஒரு கட்டத்தில் இல்லை. ஏன்னா வந்து அந்தளவிற்கு சீனாவிடம் கடன் பெற்று லாக் ஆகியிருக்கு. பட் ஓகே, அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து நம்ம வந்து பார்க்கும்போது இலங்கை தற்போதுட சூழ்நிலைகள் பெரிய அளவிற்கு நம்மளோட ஒரு நெருக்கமான உறவை தான் வந்து கையாண்டு வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவும் பல விதங்களில் வந்து இலங்கைக்கு முடிந்த அளவில் உதவிகளை வந்து வழங்கி வந்துகிட்டு இருக்கு. சீனா தொடர்ச்சியா வரலாற்றில் யாரும் பண்ணாத புதுசா நம்ம கண்டுபிடிக்கணும், புதுசு புதுசா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பல நடவடிக்கை நோக்கி வந்து பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அவற்றில் ஒன்றாக தற்போதைக்கு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நீரடியில் செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுனியை உருவாக்கி வருவது தெரிய வந்துள்ளது நண்பர்களே. இது வந்து வரலாற்றில் முதல் முறையாக சீனா தயாரிப்பதாக காணப்படுகிறது. வரலாற்றில் பெரிய அளவிற்கு இது வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம், இது சக்சஸ் ஆயிடுச்சு, பெரிய அளவிற்கு செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும், மிகப்பெரிய அளவில் எல்லாரும் வந்து திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒன்றாக இது வந்து மாறும் அப்படின்றது வந்து பார்க்கப்படுகிறது. அவற்றில் தற்போதைய சூழலில் இந்த ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவனை நம்ம வந்து பார்த்தோம்னா, 5 மீட்டர் நீளம் உடையதாகவும், நீர்க்கடியில் வந்து 100 மீட்டர் ஆழம் வரைக்கும் செல்லக்கூடியதாகவும், அதே சமயம் வந்து வானில் 2,500 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதாகவும், மெயினாக இது Mach 2.5 வேகத்தில் செல்லக்கூடியதாக இது வந்து பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் இது வந்து ரொம்ப வந்து எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. மெயினாக இது வந்து தற்போதைக்கு தயாரிக்கும் பணி அப்படின்றது நடைபெற்று வந்துகிட்டு இருப்பதின் காரணமாக இது பெரிய அளவிற்கு வெற்றி அடையுமா இல்லை பெரிய அளவிற்கு இதில் வந்து தோல்வி அடைஞ்சிருமா அப்படின்ற மாதிரி வந்து பலர் வந்து கேள்வியில் இருந்தாலும், இது பெரிய அளவிற்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒன்று. எதற்காக இந்த மாதிரி வந்து கேள்வி எழுது அப்படின்றத கேட்டிங்கன்னா, சவால் ஒன்று இருக்குது, மிகப்பெரிய சவால் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒரு ஏவனை ஒன்றை நம்ம வந்து எடுத்துக்கணும், அதை வந்து வானில் வந்து செல்லக்கூடியது ஹைப்பர்சோனிக் ஏவனை அப்படின்றத நம்ம எடுக்கும்போது, ஆனால் அந்த ஒரு ஏவனை நீருக்கடியிலும் செல்லும் வானிலும் செல்லும் அப்படின்ற மாதிரி வந்து இரண்டு இடங்களிலும் செல்லும்போது என்ஜின் வானில் செல்வதற்கு ஏற்ற வகையில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கும். பட் நீருக்கடியில் செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக்கு தேவையான, ஹைப்பர்சோனிக் ஏவனைக்கு தேவையான என்ஜின்
தரமானதாக தயாரிக்க வேண்டும். அப்படின் தான் வந்து இந்த ஒரு ஏவுனோட செயல்பாடு அப்படிங்கிறது சிறப்பாகவும் எதிர்பார்த்த ஒரு பலனையும் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டையும் வந்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர்லாம் தான் வந்து முடிஞ்சிடும். மிகப்பெரிய சவாலாக இருப்பது இந்த இடத்தில் நீருக்கடியில் செல்லக்கூடிய இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைக்கு ஒரு மெயினாக தரமான சிறப்பான ஒரு என்ஜின் நிச்சயமாக தேவை. அந்த ஒரு என்ஜின் மூலமாகத்தான் இந்த ஒரு நடவடிக்கை தற்போதைய சூழ்நிலையில் இறங்கியிருக்க இந்த ஒரு முயற்சி வெற்றியடையும் அப்படின்னு வந்து பார்க்கப்படுகிறது. இதான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த ஒரு நேரத்தில் சீனாவிற்கு அமைஞ்சிருக்கு. அர்மீனியா அசர்பைஜானுக்கு இடையே இப்போ ரீசெண்டாக ஒரு தினங்களாக மோதல் போக்கு சண்டை அப்படின்றது வெடிச்சிருப்பதாக காணப்படுகிறது. இவர்களுக்கு இடையான மோதல் போக்கு அப்படின்றது சிறிய அளவிற்கு சென்றாலும் தற்போதைய காலகட்டத்தில் மீண்டும் பெரிய அளவிற்கு வெடிச்சிருப்பதாக காணப்படுகிறது. நண்பர்களே, அதன் அடிப்படையில் நம்ம வந்து கவனித்து பார்த்தோமா, இந்த பிரச்சனை இரு நாடுகளுக்கிடையே சென்று கொண்டிருந்தது. தற்போதைக்கு அர்மீனியாவிற்கு ஆதரவாக ஈரான் படைகள் களமிறங்க போவதாக காணப்படுகிறது. அறிவிப்புகளும் வெளியாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50,000 வீரர்கள் அர்மீனியாவிற்கு ஆதரவாக எல்லையில் கொண்டு வந்து களமிறக்க போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து ஈரான் சைடுல இருந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஈரான் சைடுல இருந்து இப்படி வெளியிடப்பட்டாலும் அதற்கு முன்னதாகவே தகவல் வெளியிருந்திருப்பது என்னன்னா, ஈரான் தற்போதைய சூழ்நிலை அர்மீனியாவோட எல்லை பகுதியில் வந்து படையில வந்து களமிறக்கிருச்சு. இப்போ ஈரானோட படைகள் அங்கே சென்று வேற லெவலில் அவருடைய விளையாட்டை வந்து ஆரம்பிச்சிட்டார்கள். அசர்பைஜான் சைடுலேருந்து பெரிய அளவிற்கு சேதங்களும் உயிரிழப்புகளும் வந்து ஏற்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. இது போக அர்மீனியாவிற்கு சென்று ஈரானோட தரைப்படை தளபதி ஆய்வு மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இதோட சேர்த்து தற்போதைக்கு ரீசெண்டாக ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் நாசர் கனானி அவங்க வந்து தற்போதைக்கு பேசுகையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அர்மீனியா அசர்பைஜானுக்கு இடையான மோதல் போக்கு எல்லை பகுதியில் போயிட்டு இருக்க பிரச்சனை, இந்த எல்லையில் வந்து ஒரு முக்கிய மாற்றத்தை ஈரான் சிலிருந்து ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்தும் அப்படின்ற ஒன்றை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து மெயினாக கவனிக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஈரான் தற்போதைய சூழ்நிலையே குதிச்சிருச்சு அப்படின்றது வந்து பெரிய அளவிற்கு உறுதிப்படுத்தும் விதமாகவும் காணப்படுகிறது. இப்போ ஓவரலாக ஈரான் சைடுல இருந்து பெரிய அளவிற்கு சப்போர்ட்டாக அர்மீனியாவிற்கு படையில் அனுப்பி கலந்தறக்கி பெரிய அளவிற்கு இந்த பிரச்சனையில் வந்து இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து செல்ல விடாமல் பேச்சுவார்த்தை மூலம் நகரும் பார்த்தா இந்த பிரச்சனையை வந்து பெரிய அளவிற்கு படையில் அனுப்பி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வந்து மோதலாக வெடிக்கும் விதமாக தான் தற்போதைய சூழ்நிலையில் சூழ்நிலைகளை பார்க்கும்போது தெரிய வருகிறது. அங்கிட்டு ஒரு புறம் ரஷ்யா உக்ரைன் கூட வந்து மோதல் போக்கில் ஈடுபடல, நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தில் எப்பயோ தலையிட்டு இந்த பிரச்சனை ஸ்டார்டிங்லேயே ஆஃப் ஆகிருக்கும். பட் அங்கிட்டு ஒரு புறம் அந்த ஒரு பிரச்சனை தீவிரமாக சென்று கொண்டிருக்க காரணத்தில் இந்த ஒரு விஷயத்தில் பெரிய அளவிற்கு ரஷ்யானால கவனம் செலுத்த முடியல. இதன் காரணமாக தான் இந்த பிரச்சனை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வந்து புதிய புதிய அப்டேட்லாம் வந்து வெளிவந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னா இந்த பிரச்சனை எப்பயோ ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த உடனே வந்து இந்த பிரச்சனை அப்படின்றது ஆஃப் ஆகிருக்கும். இப்படியே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இந்த பிரச்சனை அப்படின்றது சென்று கொண்டிருந்தால் கூடிய விரைவில் ரஷ்யா இந்த ஒரு பிரச்சனை தலையிட்டு முடித்து வைத்ததற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கடைசியாக நைஜீரியாவில் அரங்கேறிய மிகப்பெரிய அளவிலான கோர விபத்தை மட்டும் பார்த்துட்டு வீடியோ ஒன்று நிறைவேச்சுக்கலாம். அதாவது ஆப்பிரிக்கனரான நைஜீரியாவின் தலைநகர் அபுஜாபியின் நெடுஞ்சாலையை நம்ம வந்து பார்த்தோம்னா பஸ் ஒன்று சென்று கொண்டிருக்கு. நண்பர்களே, இந்த பஸ் போயிட்டு இருக்குது, அதற்கு முன்னாடி ஒரு வாகனம் போகுது, அந்த ஒரு வாகனத்தை மிந்தனும் அப்படின்றக்காக ஏறி வேகமாக சென்றிருக்கு. எதிர்சியில் வந்த லாரி வந்திருக்கு. உடனே வந்து இந்த பஸ் வேகமாக சென்ற காரணத்தால் லாரியை பார்த்த உடனே எதுவுமே வந்து பண்ண முடியல, கட்டுப்பாட்டை இழந்திருக்கு. உடனடியாக அந்த வேகத்தில் ரெண்டும் நேருக்கு நேராக வந்து மோதிருக்கு. மிகப்பெரிய அளவில் விபத்து அப்படின்றது அரங்கேறியிருக்கா. இப்போ இந்த லாரிக்கு பின்னாடி ஒரு பஸ் இந்த லாரி வேகமாக போகிறோம் பின்னாடி நம்ம வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும்ல, அங்கிட்டு வந்துகிட்டு இருந்த அந்த ஒரு பஸ் இவர்கள் இடிச்சு அப்படியே நின்ன உடனே அந்த பஸ்ஸும் கட்டுப்பாட்டு இழந்து அப்படியே லாரியோட பின்புறத்தில் வந்து மோதி பெரிய அளவிற்கு சேதத்தை ஏற்படுத்திருப்பது தெரிய வந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு நண்பர்களே. அப்போ நடுவில் லாரி, இங்கிட்டு ஏற்கனவே ஒரு பஸ் வந்து மோதிருக்கு, பின்னாடி வந்த வேகத்தில் ஒரு பஸ் வந்து பின்னாடி பக்கம் மோதிருக்கு. இப்படி மிகப்பெரிய அளவில் வந்து ஆக்சிடென்ட் அரங்கேறிய காரணத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தீ உடனடியாக வந்து அடுத்த சில வினாடிகளிலே வந்து மூணு வாகனத்திலையும் பரவுது. ரெண்டு பஸ் இடையில இருக்க நடுவில் இருக்க லாரி ஃபுல்லாக வந்து பரவுது. அங்கேருந்து வெளியில் வந்து தப்பிக்க முடியாத அளவில் வந்து அப்படியே சில நொடிகள் வந்து ஃபுல்லாக பரவி மிகப்பெரிய அளவில் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. நல்லா பற்றி எரிஞ்சிருக்கு. தீயணைப்பு வீரர்களாக பல மணி நேரம் போராட்டம் நடைபெற்று தான் வந்து அந்த ஒரு தீயை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அதற்கு முன்பு நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, அதுலேருந்து நிறைய பேர் வந்து வெளியில் வர முடியாமல் சிக்கி கிட்டத்தட்ட 19 பேர் வந்து உயிர்ந்திருப்பது தெரிய வந்துள்ள நண்பர்களே. கிட்டத்தட்ட 18 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அவர்களை உடனடியாக அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இப்படி மிகப்பெரிய அளவில் அரங்கேறிய இந்த ஒரு கோரவுக்கு அங்கே எல்லாரையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கு, பெரிய அளவிற்கு பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நாவுடைய நினைச்ச கேள்வி, இலங்கை தற்போதைக்கு குறிப்பிட்டிருப்பது இந்தியா எங்களுடைய சகோதரர் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. சரி, ஓகே, ஆனால் மற்றொருபுறம் சீனா எங்களுடைய கூட்டாளி அப்படின்றது சொல்லியிருக்கு. அது ரொம்ப வந்து யாரையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணும் விதமாகவும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. மெயினாக வந்து
சீனாவிடம் இந்தியாவிடம் சீனாவை விட்டே கொடுத்துருக்கூடாது அப்படின்னு மாதிரிலாம் இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது. உண்மையிலாவே சீனாவை ஒரு கூட்டாளியாக நினைச்சு வந்து கூறியிருப்பதாக காணப்படுகிறதா? எங்க இந்தியா தான் எங்களுக்கு முக்கியம் சொன்னால் கொடுத்த உடனே சீனா திருப்பி கேட்டுருமோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து தற்போதைக்கு கூறியிருப்பதாக காணப்படுதா? ஏன்னா தொடர்ச்சியாக இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா பிரச்சனைக்குரிய காலகட்டத்தில் கடன் கொடுத்து உதவி பண்ண சீனா முன் வருதோ இல்லையோ, இப்போதே வந்து கடனை பெரிய அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சதாக நம்ம வந்து கேட்டிருப்போம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கும்போது இலங்கை சேர்ந்து உண்மையிலேயே கூறப்பட்ட மாதிரி தெரியுதா, இல்லை இப்படி சொல்லிதான் ஆகணும் வேறு வழியில் அப்படின்னு மாதிரி வந்து கூறப்பட்டு மாதிரி உங்களுக்கு தோணுது? உங்களோட ஒப்பீனியனா உங்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இது போன்ற வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணுன்னு நினச்சா அதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க, நிச்சயமாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மெயினாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க, சேனலில் இணைப்பில் இருங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோ அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதனால் நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள், பல்வேறு செய்திகள் உள்ளடங்கியிருக்கும். நாளை உங்களுக்கு புது வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அடுத்த நாள் இன்ஃபர்மேட்டிவ் பாய் சே சேஃப், ஜெய் ஹிந்த்.